சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் முழு ஊரடங்கு அமலானது. ஊரடங்கு உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. முழு ஊரடங்கை தீவிரமாக கடைபிடிக்க சென்னை முழுவதும் 288 சோதனை சாவடிகள் அமைப்பு. 18,000 போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. நான்கு மாவட்டங்களில் கடைகள் வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல். காய்கறி கடைகள் பெட்ரோல் பங்குகள் மதியம் 2 மணி வரை மட்டுமே செயல்படும். நான்கு மாவட்டங்களில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க மக்கள் நடந்து மட்டுமே செல்ல வேண்டும். உரிய அனுமதி அல்லது அடையாள அட்டை இன்றி சென்றால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை. சென்னையில் 30ஆம் தேதி வரை இறைச்சி கடைகளை மூட உத்தரவு. டீ கடைகளும் இன்று முதல் 12 நாட்கள் செயல்பட அனுமதி இல்லை. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 52,000 தாண்டியது. நேற்று ஒரே நாளில் 2,141 பேருக்கு கொரோனா தொற்று. 28,641 பேர் டிச்சார்ஜ். 625 பேர் உயிரிழப்பு. சென்னையில் ஒரே நாளில் 1,373 பேருக்கு வைரஸ் தொற்று. மொத்த பாதித்தவர்கள் எண்ணிக்கை 37,000 கடந்தது. தமிழகத்தில் போதிய கொரோனா பரிசோதனைகள் செய்யாதது ஏன் என மு க ஸ்டாலின் கேள்வி. முழு ஊரடங்கு கொரோனா தொற்றை குறைக்காது எனவும் கருத்து. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை உயர்த்த முடிவு. லடாக் எல்லை தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு பரிசீலனை. கொரோனா வேகமாக பரவுவதால் மக்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். ஊர் பெயர்களை தமிழை போன்று ஆங்கிலத்தில் உச்சரிக்கும் அரசாணை வாபஸ். ஒரு நாட்களில் புதிய அரசாணை வெளியிடப்படும் என அமைச்சர் பாண்டியராஜன் அறிவிப்பு. புதுச்சேரியில் கடைகள் திறப்பு நேரத்தை குறைப்பது குறித்து பரிசீலனை. முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 45 லட்சத்தை தாண்டியது. உலகம் முழுவதும் 85,67,000 பேர் பாதிப்பு. 4,55,000 பேர் உயிரிழப்பு. பிரேசிலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 10 லட்சத்தை நெருங்குகிறது. இங்கிலாந்து நாட்டில் கொரோனா தொற்று 3 லட்சமாக அதிகரிப்பு. மணிப்பூர் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி உரிமை கோருகிறது. பாஜக அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் ஆளுநரிடம் வலியுறுத்தல். சீன தாக்குதலில் காயமடைந்த 76 பேர் சிகிச்சையில் உள்ளனர். விரைவில் அனைவரும் பணிக்கு திரும்புவார்கள் என ராணுவம் தகவல். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்ச்சி அளிப்பதில் தொடரும் சிக்கல். அரசின் உத்தரவை செயல்படுத்துவதில் ஆசிரியர்களுக்கு நீடிக்கும் குழப்பம். கொரோனா முழு ஊரடங்கு உத்தரவு எதிரொலி. திருச்சி செங்கல்பட்டு சிறப்பு ரயில் இனி விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கம். இந்தியா சீனா ரஷ்யா நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம். எல்லை பிரச்சினைக்கு மத்தியில் இந்தியா பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதி. மின்கட்டணம் செலுத்த அவகாசம் நீட்டிக்கும் திட்டம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மகாராஷ்டிராவில் கொரோனா பாதிப்பு 120,000 தாண்டியது. நேற்று ஒரே நாளில் 3,752 பேருக்கு கொரோனா தொற்று. சீன உணவுகளையும் இறக்குமதி பொருட்களையும் புறக்கணிக்க வேண்டும். மத்திய அமைச்சர்கள் ராம்தாஸ் அத்வாலே ராம்விலாஸ் பாஸ்வான் வலியுறுத்தல். ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கும் சீன நிறுவனம் இந்திய பொருளாதாரத்துக்கு உதவிகரமாக இருக்கிறது. பிசிசிஐ பொருளாளர் அருண் துமல் விளக்கம். தமிழகத்தில் கோவை நீலகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல்.